உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு நகரமும் அதோடைய நிலைத்தன்மை, கலாச்சாரம், பொழுதுபோக்கு, நம்பகமான உள்கட்டமைப்பு இதெல்லாம் வச்சு உலகில் மனிதர்கள் வாழ்வதற்கு தகுதியான, வாழ்வதற்கு ரொம்பவே அபாயகரமான நகரங்களுடைய பட்டியல் இப்ப வெளியாகிருக்கு. கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்காட்டிகம் டிக்கம்பிகள். தி எக்கனாமிஸ்ட் இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுடைய உலகளாவிய வாழ்வாதார குறியீட்டின் படி வாழ்வதற்கு ரொம்பவே அபாயகரமான நகரங்களுடைய பட்டியல் இப்ப வெளியாகிருக்கு. உலகின் ஆபத்தான நகரங்கள், உள்நாட்டு கலவரம், தீவிரவாதம், மக்கள் நம்பிக்கை, சராசரி வாழ்வியல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு பிரிக்கப்பட்டிருக்க. அதாவது உலகத்திலேயே உள்நாட்டு கலவரம் அதிகம் இருக்கிற நகரங்கள், தீவிரவாதம் தலை தூக்கி உலகத்திற்கு அச்சத்தை கொடுக்கும் நகரங்கள், மக்களுடைய சராசரிக்கும் கீழே வாழ்க்கை போன்ற காரணிகள், வாழ் தகுதியில்லாத நகரங்களை வகைப்படுத்தியிருக்கு. இந்த பட்டியல சிரியா நாட்டுடைய டமாஸ்கஸ் முதலிடத்தை பிடிச்சிருக்கு. டமாஸ்கஸ் நகரம் சிரிய நாட்டுடைய வரலாற்று சிறப்புமிக்க பண்டைய நகரமா இருந்திருக்கு. இந்த பண்டைய நகரத்துல கிறிஸ்தவ தேவாலயங்கள், இஸ்லாமியர்களுடைய மசூதிகள் உள்ளிட்ட பல தொல்லியல் களங்களை இந்த நகரம் கொண்டிருக்கு. பண்டைய டமாஸ்கஸ் நகரத்துல கிரேக்கர்கள், ரோமர்கள், பைசாந்தியர்கள், உதுமானிய பேரரசினர் தங்களுடைய பண்பாட்டு களங்களை நிறுவியிருக்காங்க. ரோமானியர்கள் சிரியாவை ஆட்சி செஞ்சப்ப பண்டைய வரலாற்று கால டமாஸ்கஸ் நகரத்தை சுத்தி கட்டிய கோட்டை சுவர்கள் 1979 யுனெஸ்கோவால உலக பாரம்பரியமா அறிவிக்கப்பட்டுச்சு. 2011 இருந்து நடைபெற சிரிய உள்நாட்டு போர் காரணமாக சிரியாவுடைய அனைத்து உலக பாரம்பரிய களங்களும் அழியும் நிலையில இருக்குது. உள்நாட்டு போர் காரணமா இந்த பண்டைய நகரம் இப்ப வாழ்வதற்கு ரொம்பவே ஆபத்தான நகரங்கள் பட்டியல முதலிடம் பிடிச்சிருக்கு. ட்ரிபோலி, லிபியா. லிபியால 2011 கிளர்ச்சியாளர்களால் நீண்ட கால ஆட்சியாளரா இருந்த கடாபி வீழ்த்தப்பட்டு கொல்லப்பட்டதுல இருந்து லிபியா வன்முறை, அரசியல் ஸ்திரத்தன்மையால அழிஞ்சிட்டு வருது. இன்னைக்கு லிபியால ரெண்டு அரசாங்கங்கள் இருக்கு, ஒன்னு டோப்ரூக், இன்னொன்னு தலைநகர் ட்ரிபோலியில இருக்கு. ட்ரிபோலியில தொடர்ச்சியான உள்நாட்டு கலவரங்கள் வெடிச்சு வரதால அந்த நாடு ஆபத்தான நகரங்கள் பட்டியல இடம் பிடிச்சிருக்கு. அல்ஜியஸ், அல்ஜீரியா. அல்ஜீரியால அரசுக்கும் ஆயுதமேந்திய மத பழமைவாதிகளுக்கும் இடையே ஒரு உள்நாட்டு போர் தொடர்ந்து நீடிச்சுட்டே வருது. அல்ஜீரியால சுமார் 2002 உள்நாட்டு பயங்கரவாத குழுக்கள் தீவிரமா செயல்பட்டு வருது. லாகோஸ், நைஜீரியா. லாகோஸ் நகரம் அந்த மாநிலத்துடைய மொத்த நிலப்பரப்புல 37% ஆக்கிரமிப்போட மாநில மக்கள் தொகையில 85% கொண்டிருக்கு. லாகோஸ் அதை சூழ்ந்திருக்கிற ஓகுன் மாநிலம் வரை நீட்சியடையும் பெருநகர பகுதிகளை உள்ளடக்கிய பெருநகர லாகோஸ் உடைய மக்கள் தொகை தோராயமா 21 மில்லியன்களா இருக்குது. இதனால அதிக மக்கள் நெருக்கம் கொண்ட லாகோஸ் நகரம் வாழ்வதற்கு ரொம்பவே ஆபத்தான இடமா கருதப்படுது. கராச்சி, பாகிஸ்தான். பல பயங்கரவாத தாக்குதல்கள், மின்சார தடைகள், இன்னும் பல சிக்கல்னு பாகிஸ்தானுடைய கராச்சி நகர் ஆபத்தான நகரமா இப்ப மாறி இருக்கு. நம்பவே முடியாத அளவுக்கு நெரிசல் மிகுந்த கராச்சி நகரத்துல குற்றம், கடத்தல், கும்பல், வன்முறையெல்லாம் ரொம்பவே தாராளம். உலகின் மிகவும் அபாயகரமான நகரம் அல்லது உலகின் மிகவும் வன்முறை பெருநகரம் அடையாளம் காரணமா பலர் கராச்சிக்கே வர்றதில்ல. போர்ட் மோர்ஸ்பி, பப்புவாக்கினியா. நியூ பப்புவாக்கினியாவுடைய போர்ட் மோர்ஸ்பி நகருடைய கொலை விகிதம் 54,000 பேர்ல 100 இருக்குது. இந்த நாட்டுல நீண்ட காலமா உள்நாட்டு கலவரங்களும் அரசியல் பதற்றங்களும் நிலவி வருதுன்னே சொல்லலாம். இந்த நகரத்துல இரவுல தனித்து செல்ல முடியாது. இதனால இந்த நகரம் ஆபத்தான நகரங்களுக்கான பட்டியல இடம் பிடிச்சிருக்கு. டாக்கா, பங்களாதேஷ். டாக்கா நகரம் உலகத்துடைய பின்தங்கிய நகரமா பார்க்கப்படுது. இந்த பின்தங்கிய நிலைக்கு பின்னால வணிகத்துடைய பின்தங்கிய நிலை, சுற்றுச்சூழல் நிலைமைகள், பல்கலைக்கழகங்களுடைய தரவரிசை, வறுமை இதெல்லாம் இருக்குது. டாக்கா நகரத்துல சுத்தமான தண்ணீர் கிடைக்கிறது ரொம்பவே பெரிய பிரச்சனையா இருக்குது. வீட்டு வசதி, கல்வி, சுகாதாரம் இந்த விஷயத்திலெல்லாம் டாக்கா ரொம்பவே பின்தங்கி இருக்குது. ஹராரே, ஜிம்பாப்வே. ரொம்பவே அழகான நகரமா இருக்கிற ஹராரேவ்ல வேலையில்லா திண்டாட்டங்கள் போன்ற விஷயங்கள் அந்த நகர வாழ முடியாத நகரங்கள் பட்டியல இப்ப சேர்த்திருக்கு. கீவ், உக்ரைன். ரஷ்ய உக்ரைன் போர் காரணமா கடுமையா பாதிக்கப்பட்டது கீவ் நகரம் தான். இதனால தற்போது கீவ் நகரம் ஆபத்தான நகரங்கள் பட்டியலையும் இடம் பிடிச்சிருக்கு. கராகஸ், வெனிசுலா. இந்த நகரத்துடைய மக்கள் தொகை 26,82,801 இருக்குது. இங்க 100,000 பேர்ல 100 பேர் என்ற ரீதியில கொலைகள் அரங்கேறிட்டு வருது. ஏற்கனவே 2017 உலகத்துடைய மிக ஆபத்தான நகரமாகவும் இது அறிவிக்கப்பட்டிருந்தது. 5 வருஷத்துக்கு பிறகு இப்ப உலகத்துடைய மிக ஆபத்தான முதல் 3 இடங்கள் பட்டியல்ல இது இடம் பிடிச்சிருக்கு. வறுமை, வேலையின்மை, சட்டத்தை மீறி நடக்கிற குற்ற செயல்கள் இந்த நகரத்தை உலகுடைய மிக மோசமான நகரங்கள்ல ஒன்னா இப்ப மாத்தி விட்டுடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.